பெரிய அரசியல் நடந்துட்டு சீமான் நீ வந்த உடனே ஏதோ பண்ணப்பாங்க. ஒரு அழகான மாடல் இயக்குநருமையும் இளையனும் எங்கள் மதிப்பு தொண்டல் தலைவலக மார்க்கண்டே ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு மாடல் வந்து ரெண்டு பேருமே யதார்த்தமானவங்க, ஒரே தெருவில் வாழ்ந்தவர்கள். அந்த தெருவில் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் ஒரு வீட்டில் வாழ்ந்தவன். அதை பார்த்து சொல்ல அனுப்பிட்டான் என் தம்பி. ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த கிருஷ்ணா தெருவே ஒட்டுமொத்தமும் கலைஞர்கள் தெரு. இதான் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் சிக்கணும்னால் நான் தப்பிச்சுட்டேன். நல்ல பேரோட ஒரு முக்கியமான விஷயம் மனோஜி பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அது மட்டும் இல்லை, நான் ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீ டைரக்டராக இருந்தேன் டைரக்டராக இருந்தேன் சொல்லிட்டு இருப்பேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி செல்லத்துக்கு. ஏன்னா கார்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா கொஞ்சம் தெரியல, அடிக்கடி நாங்கள்லாம் சந்திச்சுக்கிற குழந்தைகள். இளையராஜா அவர்களுடைய கம்போசிஷன் முடிஞ்ச உடனே இந்த சின்ன கவிஞர் படம் எடுக்கும்போதெல்லாம் என்னுடைய கேசட்டு கம்போசிஷன் ஒரு ட்யூன் போட்ட கேசட்டு என் கையில் இருக்காது. எல்லாம் என் காரில் போட்டு இருந்து தூக்கிடுவாங்க பசங்க. இல்லை இருந்து தான் கேட்பாங்க, இதில் இந்த ட்யூன் சரியில்லை, இதுதான் நல்லா இருக்குன்னு இருந்து தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எங்களை கார்த்திக் வெறிய கார்த்திக் வந்து அங்கிள் இந்த பாட்டு சூப்பர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டு விட்டாங்க. நம்ம பயங்கர விஷயம் தெரியும் கார்த்திக். ஸோ அந்த பழைய நினைவுகளெல்லாம் வந்துருச்சு எனக்கு. இனிமேலுமே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. மனோஜ் பாரதிராஜாவுக்கு ஒரு இயக்குநராக, ஒரு அற்புதமான இயக்குநராக உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு தம்பி இயக்குனர் சுசீந்தரனுக்கு, அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா ஆசைப்பட்டா கூட அவரே தயாரிச்சிருக்கலாம். தான் தயாரித்து தன் பையனை வந்து ஒரு இயக்குனர் ஆக்கணுங்கிறது கூட தன் பையனுடைய திறமையை பார்த்து ஒரு இயக்குநராக இன்னொரு தயாரிப்பாளர் உருவாக்குவதை தான் எந்த தந்தையும் விரும்புவார். ஸோ அந்த தந்தைக்கு நீங்கள் ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறீர்கள் என்பதுதான் நான் திரு இயக்குனர் அவர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அது இந்த பையன் அவர் இந்த ஹீரோ அவர்களும் சின்ன பையன் நின்று ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர். நண்பர் மட்டுமல்ல, அவருடைய அவங்க அண்ணாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே என்னுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஸோ அவர் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இல்லைங்க, அவருடைய அண்ணன் பையன் தான், நம்ம டைரக்டரோட அண்ணன் பையன் தான் அவர். அவர் எங்க காண அவர் தமிழ் சித்தப்பாட்டு, சரி சித்தப்பாட்டு தண்ணீர் காணும். தண்ணீர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். எங்க வாங்க சார் முன்னாடி ஓ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படியா? அவுட் ஸ்டாண்டிங் பர்சனா? ஆமா. இவங்க பயங்கர கெட்ட பிள்ளைய சுத்திட்டு இருக்காங்க. பரதேசத்து கெட்ட பின்னாடி அம்மா இந்த படத்தை பெயிலரை பார்த்த உண்மையே எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு. ஒரு அலைகளுக்கு ஒரு ட்ரெய்லர் போட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டியூன், அதாவது விஷுவல்ஸ் இல்லாம ஒரு சாங் மட்டும் போச்சு பார்த்தீங்களா? அது கேட்க கேட்க எனக்கு காதல் அந்த ஃபீல் வந்தது. ஸோ நிச்சயம் நிச்சயமா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இளையராஜா அவர்களுடைய விஷயம் இந்த ரீ ரெக்கார்டிங் இல்லையே கூட என்ன அழகா இருந்தது. என்ன ஒரு ஆளுமை இசையாளுமை அந்த விஷுவலுக்கு அப்படியே தூக்குச்சது. அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஈடு என இந்த உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இளையராஜா அவர்கள் உங்கள் கூட ஒரு இணைந்திருக்கிறார் என்றால் அது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து செஞ்ச ஒரு ஒரு பெருமை தான். ஏன்னா
எப்படி இளையராஜா அவர்களையும் அப்பா பாரதிராஜா அவர்களையும் பிரிக்க முடியாது. இசையால் அவங்க கோபத்தில் பிரிஞ்சிருக்கலாம் அவங்க அப்பா அவங்க மண்ணாலையும் பிரிக்கவில்லை, அவங்களை பொன்னாலும் பிரிக்க முடியவில்லை, பெண்ணாலும் பிரிக்க முடியவில்லை. அது எனக்கு தெரியாது, தெரியும். ஆனால் எளிதாலும் பிரிக்க முடியாது. இன்னும் ஆழமான ஒரு கிரியேட்டர்ஸ் ரெண்டு பேருடைய வாழ்க்கை எனக்கு அவங்களை பற்றி நிறைய தெரியும். அந்த ரெண்டு பேரை பற்றியும் அந்த பன்னீர்புரத்தை தெருக்களில் அதே தெருவில் தான் ஆணும் பொண்ணு எடுத்தேன். அதனால சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைகள் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி நேசிச்சவங்க அவங்களை வாழாலும் இந்த உலகம் மறைஞ்சால் கூட அவங்களுடைய உறவு வந்து நிறையாது புரியாது. அந்த ஆழமான உணர்வோடு அவர் உட்கார்ந்து அந்த கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நான் சினிமா டைரக்டரா ஆகின உடனே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தின விஷயம் இளையராஜா அவர்களும் பாரதிராஜா அவர்களும் பிரிந்ததுதான். நான் அதோடு பாரதிராஜா அவர்களை போய் நேரில் சந்திச்சு வேறு எந்த விஷயத்துக்காகவும் பேசினதில்லை. முதல் முதல்ல அவருடைய அலுவலகத்துக்கு நான் பிறனது, சார் நீங்களும் இளையராஜா சார் சேரணும் அப்படின்ற அப்படி ஒரு கோபம். இளையராஜா அவர்களோட முதல் முதல் சந்தோஷம் உட்காரும் போது நான் முதல்ல சொன்னதாக்க நீங்களும் பாரதிராஜா சாரும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த தமிழ் சினிமாவை வேற லெவலுக்கு உருவாக்கணும், அது வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அத்தகைய ஒரு கிரியேட்டரோட ஒரு ஒரு ரத்தம் பிளட்டு என் பிளட்டு மனோஜ் தர்சனப்பா ஒரு புதிய சகாப்தத்தை புதிய அத்தியாயத்தை இந்த படத்தின் மூலமாக தொடங்குவார். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல் ஆல் தி பெஸ்ட். ஹீரோ சொல்ல வேண்டியது இல்லை, ரொம்ப அழகா ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம் என்று எனக்கு